சகலதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். புதுக்காடு ஒரு 100 வருஷம் பக்கம் இருக்குங்க, ஆனால் ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. இந்த நைட்டில் வந்து பன்னி தொலை, பகலில் வந்து குதிரையினோட தொலை, இதனால் விவசாயமே பண்ண முடியறது இல்லைங்க. என்ன சொல்லுவாங்க, வந்து பார்த்தாங்க ஆனை வந்து ஒரு டைய எல்லாம் அழைச்சிட்டு போச்சு வாழத்தப்பு. அரசு கட்டிடத்தில் மரணத்திற்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள். சாப்பாடு செய்யற பக்கமே தான் எல்லாமே விழுகுது. தண்ணி போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்லைங்க. புழு பூ செலப்ப பூந்துக்கு. ஊராட்சி மன்றத்தில் குடிநீர் குழாய் இணைப்பு, ஒரு வீட்டுக்கு ஒரு குழாய் இணைப்பை தான் வழங்க வேண்டும். ஆனால் இந்த நிர்வாகம் வந்து 2 குழாய் வழங்கி ஒரு வீட்டுக்கு 2 பைப், 2 வரிகள் வசூல் பண்ணி, 2 டெபாசிட்கள் வசூல் பண்ணி வருகின்றன. ஊராட்சி மன்றத்திலே அந்த வெற்றி பெற்ற 3 பெண் கவுன்சிலருக்கு பெண் கவுன்சிலருடைய கணவன்மார்கள் அலுவலகத்தில் சென்று தினம்தோறும் அங்கே உட்கார்ந்து அலுவலகத்திலேயே வருவலை எதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவங்களுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு அவங்களுக்கு லஞ்சங்கள் வாங்கிட்டு அவங்கள் புரோக்கராக. கோவை மாவட்டம் சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நமது வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனலின் நிருபர்கள் களப்பணியில் ஈடுபட்டு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நேயர்களுக்கு சமீபத்தில் பதிவிட்டிருந்தோம். பொதுமக்கள் கூறிய குறைகள் மற்றும் கோரிக்கைகளோடு சோமயம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் KPR என்கிற ப.ரங்கராஜனை வின் எக்ஸ்பிரஸ் சார்பாக பத்திரிகையாளர் டாக்டர் சி தமிழ்ச்செல்வன் நேர்காணல் செய்கிறார். வாருங்கள் நேயர்களே, அதனை பார்ப்போம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனலுக்காக நாம் நேர்காணல் செய்ய உள்ள ஊராட்சி மன்ற தலைவர், சோமயம்பாளையம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய ப.ரங்கராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஊடக வாயிலாக மக்களுடைய குறைகள் அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், அது சார்பாக நீங்கள் அளிக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் கூறலாம். ஊடக வாயிலாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் ஒரு ஒன்றுமில்லாத, உண்மைக்கு புறம்பான, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத குற்றச்சாட்டுகளாக உள்ளன. ஒருவர் கேட்டார், மயானம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, மயானம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்று. மயானம் சரியாக பராமரிக்க முடியாத இருக்கிறது, அதே இடத்துல தான் இருக்கிறது. அதற்கு உண்டான ரோடு வசதிகளை, இந்த ஏற்கனவே சிசி ரோடு உள்ளது, மீண்டும் வந்து அதை புதுப்பித்து அந்த இடத்துல வந்து இப்போ மீண்டும் ஒரு சிசி ரோடு கூட பஞ்சாயத்து சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேலைகள் நடந்து முடிந்தவுடன் உடனடியாக அந்த இடத்துல ரோடும் போடப்படும். மயானம் நன்றாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இதுவரை இருந்து கொண்டுள்ளது, இனிமேலும் இருக்க நன்றாக சீரமைக்கப்பட்டு அலைய வலிக்க வழங்கப்படும். அன்அப்ரூவ்ட் சைட்டு எல்லாம் இருக்கு, அப்ரூவ் கொடுக்குறதாக ஒரு தகவல்களை முன்வைக்கிறாங்க. 2016 முன்னாடி போட்ட சைட்டுகளுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்களுடைய தற்சமயம் வந்து எந்த விதமான அன்னபூர் செயலுக்கு வந்து இங்கே பஞ்சாயத்தில் வந்து அனுமதி வழங்கப்படுவது இல்லை. இது ஒரு உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு. அதே போன்று முறையான டிடிபி அப்ரூவ் செயல் எனக்கு நிறையா உண்டு. இந்த பஞ்சாயத்து பொறுத்தளவுக்கு இந்த பஞ்சாயத்தில் வந்து முறைகேடாக எதுவும் நடைபெறுவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், இந்த உப்பு நீருக்கு என்று ஒரு வரியும், அதே போல் அத்திக்கடவு நீர் இணைப்புக்கு ஒரு வரியும் என்று 2 முறை வரி விதிக்கப்படுவதாக கூறுகிறார்கள். இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சில பகுதிகள், சில குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. நிர்வாக வசதிக்காக வந்து உப்பு நீர் தனியாகவும், குடிநீர் இந்த குடிநீர் நல்ல தண்ணி அத்திக்கடவு தண்ணீர் தனியாகவும் வந்து தனித்தனியாக பைப்புகள் போகும்போது இரட்டை வரி விதிப்பு முறைங்கிறது வந்து சில இடத்துல இருக்குது. இதை நாங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியுள்ளோம், இந்த இரட்டை வரி விதிப்பு முறையை ஒழித்து ஒரே வரி விதிப்பு முறையை உருவாக்குவோம் என்று சொல்லியுள்ளோம். இதன் ஒரு பலனாக இன்று நவாபூர் பகுதியில் இதுவரை வீடுகளுக்கே குடிநீர் செல்லாத இடங்களுக்கு அனைத்துக்குமே இன்று வந்து வீட்டுதோறும் குடிநீர் இணைப்பு கொடுத்துள்ளோம். பழைய ஊர்களுக்கு இல்லை, பழைய ஊர்கள் கூட வந்து இன்றைக்கு வரைக்கும் வீதி பைப் வந்து வீதி பைப் எடுத்துகிட்டு அங்கே வந்து இன்றைக்கு வீட்டு குடிநீராக கொடுத்துருக்குறோம். அந்த இரட்டை வரி விதிப்பு முறைங்கிறது வந்து சில பகுதிகளில் இருக்குது, அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது வந்து விரைவில் இரட்டை வரி ஒழிச்சு ஒரே வரி விதிப்பு முறை வந்து போடுறதுக்கு தயாராக உள்ளோம். மிக விரைவில் அது நடைமுறைக்கு வரும், சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான், எல்லா பகுதிகளும் கிடையாது. இப்போ ஊராட்சி, நம்ம சோமயம்பாளைய ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே உங்களுக்கு நீங்கள் பதவியேற்ற காலத்தில் இணைப்பு வரி கேட்டு எத்தனை
மனு வந்தது ஒரு குறைவான மனுக்கள் தான் வந்தது, சுமார் ஒரு 100 அனைத்திற்குமே அனைத்திற்கும் தீர்வு கண்டு கொடுத்துள்ளோம். யாருக்கெல்லாம் தண்ணீர் போகாத பகுதிகளுக்கு வந்து இன்று துரிதமாக செயல்பட்டு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு பல பகுதிகளுக்கு தண்ணீரை செல்லாமல் வந்தது. அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து 5 போர்வெல் புதிதாக அமைத்து கிட்டத்தட்ட பஞ்சாயத்தால் கைவிடப்பட்ட தண்ணீரே இல்லை என்று கைவிடப்பட்ட சுமார் 18 போர்களை இன்று ரீபோர் செய்து ப்ளஸ் செய்து மிக அற்புதமான முறையில் தண்ணீரை எடுத்து இன்று பஞ்சாயத்து முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடின்றி அனைவருக்கும் உரிய காலத்தில் உரிய முறையில் சீராக விநியோகம் செய்து கொண்டுள்ளோம். இந்த தண்ணீர் வந்து இதுவரைக்கும் எத்தனையோ பகுதிகளுக்கு வந்து போகாமல் இருந்தது, இன்றைக்கி போகாத பகுதிகளுக்கெல்லாம் வந்து அந்த போக வச்சு இன்றைக்கி மக்கள் வந்து தண்ணிக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை இல்லை. இந்த கஷ்டத்தை வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு போதுமான தண்ணீர் வந்து இன்னும் கிடைக்கல, இன்னும் கிடைச்சதுக்கு உண்டான வழிவகைகள் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இன்னும் தண்ணீர் தர தயாராக இருக்கிறாங்க. அந்த போர்வெல் போடணும்னு நிறைய பக்கம் போர்வெல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இதுக்காக வந்து கேட்டிருக்கிறோம். அதையும் நாங்கள் செஞ்சுட்டு இன்னும் வந்து சிறப்பாக கொடுத்துருவோம். ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்பாக அல்லது பக்கவாட்டிலே இருந்து கொண்டு பெண் கவுன்சிலர்களின் உறவினர்கள் இருந்து கொண்டு வருவோர் போவோரிடமெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டும், எதற்காக வந்தீர்கள், உங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று அவர்களிடம் விடாப்பிடியாக கேட்டு அதற்கு அந்த வேலையை செய்து வருவதற்காக சில வருவாய் பார்த்து வருவதாக ஒரு புகார் எழுந்து வருகிறது. அது பற்றி என்ன சொல்ல முடியும்? உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டுங்க. குற்றச்சாட்டை வைக்காமல் ஒரு ஆதாரத்தோடு நிரூபித்தால் அதன் மேல் மிக விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒருத்தர் மேல் வந்து வைக்கக்கூடாது என்பதை தலைமையிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். குற்றச்சாட்டில் குற்றச்சாட்டை சொல்லுங்கள், ஆதாரத்தோடு அவர்கள் மேலே வந்து உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்க தயாராக இருந்தோம். நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு மேலே உள்ளவர்கள் கூட சொல்லி கூட நாங்கள் இந்த நடவடிக்கை எடுப்பதற்குண்டான ஆவணங்களை அனைத்தும் நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம். சமீபத்தில்தான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த சூட்டோடு சூட்டாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க தமிழகம் தயாராக கொண்டிருக்கின்ற சூழலிலே அது கிராமப்புறத்தில் உள்ள வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சோமயம்பாளையம் கிராமப்புறத்தினுடைய ஊராட்சி சார்பாக இன்னும் குறுகிய காலங்கள் தான் இருக்கிறது தேர்தல் வருவதற்கு. அதற்குள்ளே விரைந்து ஆற்ற வேண்டிய பணிகள் உங்களுக்கு அரசின் தரப்பிலே இருந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளதா, அதை பற்றி விவரம் தெரிவிக்கின்றன? பொதுவாகவே கிராம பஞ்சாயத்து அனைத்துக்குமே அரசின் தரப்பிலிருந்து பல உதவிகள் பல நலத்திட்டங்கள் செய்ய சொல்லி வந்துள்ளது. இப்போ நாங்கள் கிராம தலைவர்களெல்லாம் பொறுப்பேற்ற பின்பு அதிகப்படியான பணிகளை அரசாங்கம் செய்து கொடுத்து கொண்டுள்ளது. இன்று வரை எங்கள் கிராம ஊராட்சியிலேயே சோமயம்பாளையம் ஊராட்சி பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 ரோடுகளுக்கு மேல் தார் சாலைகளை அமைத்துள்ளோம். மீண்டும் நிறையா தார் சாலைகளை ரோடுகள் அமைக்க தார் சாலை ரோடுகள் காங்கிரீட் ரோடுகள் பேவர்ஸ் பிளாக் ரோடுகள் இதையெல்லாம் அமைக்க துரிதமாக செயல்பட்டு கொண்டுள்ளோம். நிறைய உதவிகளை அரசாங்கம் செய்து கொண்டுள்ளது. இது போக தண்ணீர் நிறைய கொடுக்குறாங்க, தேவையான அளவுக்கு வந்து போர்வெல் போட அனுமதி தர்றாங்க பஞ்சாயத்து சார்பாக. இது இன்று 30 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத கடுவாய் சாலையிலிருந்து காலப்பணாயக்கம்பாளையம் வரை உள்ள ஒரு வடிகால் 30 ஆண்டுகால பிரச்சனை அது. அதையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்துலேருந்து அனுமதி பெற்று அன்புக்குரிய அமைச்சர் அவர்கள் அதை விரைந்து பணிபுரிக்க உத்தரவிட்டு இன்று அதற்குண்டான பூச்சைகள் மிக விரைவாக ஒரு 10 நாள் 15 நாள் வந்து அந்த பூச்சைகள் போட்டு நாங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறோங்க. இந்த வேலைகளை துரிதகதியில் நடைபெறும். மருதமலை பஸ் ஸ்டாண்டு இது போக நிறைய தார் சாலைகள் நிறைய வடிகால்கள் இதையெல்லாம் அமைக்க உள்ளோம். இதற்கு முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய ஒரு அணுகுமுறை தான். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தான் இதுக்கு காரணம். அந்த வகையில் வந்து
எல்லா பஞ்சாயத்து கொடுப்பதை போட்டு எங்கள் பஞ்சாயத்து நல்லா சிறப்பாக செய்து கொண்டுள்ளார்கள். இந்த மருதமலை பஸ் ஸ்டாண்ட் அமைவதற்கு ஒருத்துழைப்பு உறுதுணை அமைத்த எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட கலெக்டர் பதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ராசாமணி அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் மிக ஒரு மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பஞ்சாயத்துகளுக்கு உரிய வகையில் நல்ல நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மக்களுடைய விண்ணெக்ஸஸ் வெப் சேனல் சார்பாக களப்பணி ஆற்றும்போது மக்கள் தெரிவித்த கோரிக்கைகளை பரிவோடு கேட்டு அதை நம்முடைய சேனல் வழியாக அறிந்து அதற்கு மக்களிடையே தொடர்ந்து தொய்வின்றி பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழலிலே எங்களுக்கும் பொன்னான நேரத்தை ஒதுக்கி தந்து எங்களுக்கு நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்த ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய ப.ரங்கராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.